சே, வேலா விலைக்கு கொட்டிக்கிறது ஒன்றும் குறைச்சல் இல்ல. மானம் கட்டு சாப்பாடு. அத்த குழம்பு ஊத்து. டேய், மெதுவா முழுங்கடா, விக்கிக்க போகுது. சீக்கிரம் ஊத்து. ஆமா, பைத்தியக்கார பயலா இருந்தாலும் எடுபடி வேலையெல்லாம் செய்யற எடுபட்ட வயல. உப்பு பத்தல. உப்பு சூடு சொரல இருக்கிறவங்க தான் உப்பு போட்டு திங்கணும். திங்கிற சோத்துக்கு நாயாவது வீட்டை சுத்தி வருது, ஆனா அங்க வாய்க்கு ருசியா தின்னுட்டு ஊர் மேயுது. ஒரு நாளைக்கு இல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு இழுத்து வச்சு நறுக்கி போடுற அந்த நாக்க. என்ன தசத்தம்? எல்லாம் என் தலைவிதி. யாருகிட்ட சொல்லி அழுவேன்? அப்பவே எங்க அப்பா ஆத்தா கிட்ட கேட்டேன். காலி நிலம் இல்லாத அந்த பயலுக்கு என் கையை பிடிச்சு கொடுக்குறீங்களேன்னு. சொந்த விட்டு போக கூடாதுன்னு சொத்தோட அந்த மணிமட்டுக்கு என் கையை பிடிச்சு கொடுத்தாங்க. இந்த முகர கட்டைக்கு ஒரு பொண்டாட்டி பத்தாதுன்னு ஊருக்கு வெளியே இன்னொரு சக்கராட்டி. அவளையும் அவன் மகளையும் வெட்டிட்டு வா, சொத்தை அழிச்சாவது உன காப்பாத்துறேன் நான் சொன்னேன். நான் மித்தம் அவனே, நீ கேட்கலையாடா, நீ கேட்கலையே. நல்ல பொட்டிக்க. என்ன முறைக்கிறீங்க? ஆத்தா சொன்னதுல என்ன தப்பு? காலையில் ஆத்தங்கரையில கூத்தாடி பையனோட உன் பொண்ணு கூத்தடிச்சது நானே பார்த்தேன். ஒரு நேரத்துக்கு முன்னாடி உன் பொண்ணு கால உடைச்சவீங்க, இல்ல நானே பின்னிருவேன். ஜாக்கிரதை. போட்டி போட்டு அலையறீங்களா? நாடகத்துல வேஷம் போட்டு பாடிக்கிட்டு இருந்தவதானே நீ? ஏதோ ஆசைப்பட்ட குத்தத்துக்காக உன்னை வச்சுக்கிட்டு இருந்தேன். வயித்துல உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்பவே கலைச்சிடுன்னு சொன்னேன். கேட்டியாடி கேட்டியா? இன்னைக்கு கூத்தாடியோட சேர்ந்து குடிச்சிட்டு வந்து ஏங்க இப்படி கலாட பண்றீங்க? நீ என்ன அழகாதான் இருக்க? ஐயோ, என்னங்க இது? வேண்டாங்க வேண்டாங்க. அவகடங்க, நீ வா. விடுங்க. ஐயோ, என்னங்க கொஞ்சம் கூட அறிவில்லாம? பக்தையே, அரச மரத்தடி பிள்ளையாருக்கு அனுதினமும் அர்ச்சனை செய்து கோலம் போட்டு பூ போடுகிறாய். உன் மனசுக்கு ஏத்த நல்ல கணவனை வேண்டுகிறாய் என்பதை நாங்கள் அறிவோம். உமது பக்தியை மெச்சினும், இருப்பினும் ஒரு குறை உண்டு. உமது பாதமலரால் ஒரு வரதத்தை ஆடிக்காட்ட வேண்டும் என்பது எங்கள் லவா. சபாஷ், பக்கவாத்தியங்கள் தயாரா? ஆரம்பமாகட்டும். மிக அற்புதமாக ஆடினாய். உன் பொற்கரங்களால் பூவை அள்ளி விநாயகருக்கு போடு. தங்கள் உத்தரவு. துரத்தி வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறியே, யார் மணி? சுத்துப்பட்டு கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே என் பாட்டை வண்டி கட்டி வந்து கேட்குறாங்க. ஆனா நீ சங்கீதம் என்ன வழினு கேட்டு என்னை அவமானப்படுத்துற. உண்மையை சொல்லு, என் மேல உனக்கு அப்படி என்ன கோபம்? ஆமா, நீ பேச மாட்டியா? ஊமையா? இந்த பாரு, இன்னைக்கு இந்த இடத்துல உன்னை பேச வைக்காம நான் உன்னை போக விட மாட்டேன். ஏய், நில்லு. எலோய், இந்த துரப்பேர சொன்னா ஊர்ல அழுகுற குழந்தை கூட வாய மூடும். ஏற்கனவே எச்சரிச்சிருக்கேன், ஆள் தெரியாம விளையாடிட்டு இருக்க. ஹார்மோனிய பொட்டி நொறுங்கிடும், ஜாக்கிரத. என்ன அது ஒரே மர்ம கதையா இருக்கு?
என்ன நாத்தம்? அடே எங்க அப்பா தேவலோகத்துல வர மாதிரி ஒரே புகை மண்டலமா இருக்கு. என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருட்டு குடிக்கிறதுக்கு என்னன்னே காரணம்? தம்பி, புண்பட்ட இந்த மனசு புகைபிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும். சொல்லுங்க. அப்போ எனக்கு 19-20 வயசு இருக்கும். ஓஹோ, கண்ணும் கைகாலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு. அப்போ பந்தினி மாதிரி ஒரு அழகு தேவதைய சந்திச்சேன். முதல் பார்வையிலேயே லவ் வந்துடுச்சு. என்ன நடிக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக். அத நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க. எங்கயோ பொட்டி கடைக்கு முன்னால இருக்கிற துண்டு சுருட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஷ்பேக் பிளாஷ்பேக் சொல்றீ. ஏய் ஆவடியப்பா, ஏய் பேர் பேர் சொல்றடா, இவன் அப்படியே மிதிச்சு போடுவேன். ஏய் எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதடா. அதையும் ஏன் அப்படி சொல்றீங்க? நீ தான்டா எவனுக்கு சொந்தக்கார. அவன் கழுத்து நினைச்சு வா. முதல்ல அவன் கழுத்து நினைச்சு சொல்லுவான். என்ன அது, நாடக கம்பெனியா சர்க்கஸ் கம்பெனியா? கையடுங்க. என்னாச்சு? சுருங்கின பலூன் மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் பிளாஷ்பேக் சொல்றான்பா. ஏன்ன அந்த கோஷ பத்தி தெரியும்ல? ஏன் அவங்கள பேச்சு கொடுக்குறீங்க? ஆமா, நாளைக்கு சத்தியவான் சாத்த நாடகம் போடுறோம். புது நாடகம் போடுற அன்னைக்கு நான் புது ஜிப்பா போடணும் தெரியும்ல? ஜிப்பா தச்சிட்டீங்களா? வெட்டி வச்சிருக்கேன் தம்பி. அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் கைய ஓடிச்சுட்டாங்க. இது பேர் கையாடா? உடைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? எலும்பு கூடாது கொஞ்சம் கனமா. ஆவடியப்பா, ஏன் எனத்தை பத்தி அனாவசியமா தப்பா பேசுறேன். உங்க சண்டை எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. வெட்டின துணியை கொடுங்க, நான் வேற எங்க தச்சுக்கிறேன். எப்படியோ போய் தொலைங்க. தங்கச்சி கொஞ்சம் நெல்லுமா, இங்க தையக்கடை எங்க இருக்கு? எதுக்கு கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. என்ன ஒரு மாதிரி பதில் சொல்ற? எதுக்குமா கேப்பேன், சட்டை தைக்கத்தான். ஊருக்குள்ள கேள்வி கேட்டா யாருமே சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. காலங்காத்தாலும் ஆத்தங்கரைக்கு சாதகம் பண்ண போனா யாரோ ஒரு பொண்ணு வந்து கண்ட மணி கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஊரே ஒரு மாதிரி இருக்கும் போல் இருக்க. இதையெல்லாம் எங்கிட்ட ஏன் சொல்றீங்க? அதானே, இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? வந்த வேலை மறந்துட்டு பாருங்க. என் பேர் அகரமுத்தன். சுவாமி சங்கரதாஸ் நாடகக்குள்ள பின்பாட்டு பாடுறவன். கேள்விப்பட்டிருப்பீங்களே, நான் நாடகம் புதுசா அரங்கேற்றம் பண்ணனா அன்னைக்கு புது ஜிப்பா தச்சு போறது வழக்கம். இன்னைக்கு சாயந்தரத்துல தச்சு கொடுத்துட்டீங்கன்னா. பொம்பளைங்களுக்கு ஜாக்கெட் மட்டும் தான் நான் தப்பேன். இல்லங்க, துணியில வெட்டி வச்சிருக்கு. நீங்க ஏன் என்ன பத்தியா நினைக்கிறீங்க? உங்க தம்பி மாதிரி நினைச்சுக்குங்க. சரி கொடுங்க. இந்தாங்க. என்னங்க? ஒரே தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி விடுங்க. அபிராமி, செம்பல தண்ணி கொண்டு வாமா. மண்பான தண்ணி கொண்டு சொல்லுங்க. ஜிகுனலா வச்சு நல்லா தச்சு கொடுங்க. தண்ணி சாப்பிடுங்க. தண்ணியே எழுநி மாதிரி இருக்குங்க. அம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க, நான் தேக்குறேன். யாரு, நீயா? ரொம்ப நாளாவே ஒரு ஜிப்பா தைக்கணும்னு எனக்கு ஆசை. இப்பதான் ஒரு அருமையான துணி கிடைச்சிருக்கு, தச்சு கத்துக்க வேண்டியதுதான். அம்மா நீங்க எந்திரீங்க. ஐயோ வேணாங்க, நீங்க உட்காருங்க. நீங்களே தச்சு கொடுத்துருங்க. அவங்க வேணா ஏதாவது ஒரு கிழிஞ்ச துணியை தச்சு பழைய கேட்டோம். சாயந்திரம் தச்சு வைக்கிறேன், நீங்க போங்க தம்பி. அதுக்கு இல்லீங்க, வேலை கூடுன துணி வீணா போயிருமாருங்க, அதுக்காக தான் சொல்றேன். பயப்படாதீங்க தம்பி, நீங்க போங்க. எப்படிங்க பயப்படாம போறது? ஆண்டவா, நாளைக்கு நாடகம் நடத்தின மாதிரி தானா? பாருங்க. அம்மா நீங்க எந்திரீங்க. இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்துருப்ப முடியல. நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்ன முறைக்கிறா? பாத்து புழுங்குற போகுது. புந்தா உந்துட்டு போகுது. ஓசிலியா வாங்குறான். இந்த பழம் 50 பைசா. இந்த 50 பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு வாய்க்கு பத்துல வாழமா. உன் வாய் பெருசியா? அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடுறாங்க. வாய் சுருக்கிக்க முடியுமா? பழாப்பழம் சாப்பிட வேண்டியிருக்கு. ஆல் ஃபுட் யூஸ் மை மவுத். வாங்க, வாழைப்பழம் சாப்பிட வந்தீங்களா? பாருங்க, இதோட விலை 50 பைசா. நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் ரேஞ்சிலே இருக்கீங்க, ஒரு ரவுடி ரேஞ்சிலே இருக்கீங்க. இப்படி அநியாயம் வரைக்கும் விற்கலாமா? கடையை நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம். இது என் கடை, அது என் பொண்ணு. இது நியாயமான விலைங்க. 60 பைசாவுக்கு விற்கலாம். நீங்க போங்கண்ணே, போங்கண்ணே. என்ன குழவி கல்லாட்டு இருக்கு? இவன் என்ன கொப்பனா? தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு? வாழமா இது? 2 சீப் சாப்பிட்டா தான் பசி ஆரம்பிச்சிருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு?
ஒன்பது பழம் நாலு ஐம்பது. பெரு நாலு ஐம்பதா? யோ எடியா சீக்கிரம் காச. இருமா, நோட்டு ஒட்டிட்டு வரமாட்டேங்குது. அவங்க கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு கடலை மிட்டாய் ஜாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் ஒருத்தங்க நிக்கிறல்ல, என்னமோ நேத்துக்கு சமஞ்ச பொண்ணு மாதிரி குனிஞ்சதல நிமிராம போற. நிமிர்ந்து பண்ண கூடாதுன்னு உத்தரவு போட்டது. அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள பத்தி இங்க பேசுறவளை வச்சுக்காதீங்க, முதல்ல நீங்க காசு எடுங்க. அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. என்ன பழம் சாப்பிடுனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பல்ல, சிட்டங்கிறது ஒரு இந்தியன் பங்கு செக் மாதிரி. ஒள்ளி நயன் பண்ணானா? என்னது நயன் பழம்? அதுக்கு நயன் பண்ணானஸ். ஆ ஏ இந்தா இந்த சிட்டை அங்கே உங்க பிரச்சனை ஓவர், நீங்க போகலாம். அந்த பொண்ணு அவங்க அப்பனை நீ பாத்து இல்லையா? அவன் மண்டையை நீ பாத்து இல்லையா? அதனாலதான் இந்த உஷு இறைவன் இருக்கின்றான். அண்ணே இந்த கடலை ஜாடி என்னடா? இது எல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு நிறைய வேலை கடா, போய் ரூம்ல வைக்க. சிப்பாவுக்கானா? ஆம்பளை குளிக்க இடத்துல சட்டை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன விளாடுறியா? இப்பெல்லாம் இந்த மாதிரி துணி எல்லாம் போடக்கூடாது. நீ கொடுத்த துணிய என் கையால அணு அணுவா பார்த்து கச்சிதமா தைச்சு உன் உடம்புல சிக்கன் ஓட்டுற மாதிரி தைச்சு கொண்டாந்துருக்கேன், போட்டு பாரு. ஒழுங்கா தைச்சிருக்கியா? போட்டு பார்த்துட்டு என் தொழில் திறமை அப்புறமா சொல்லு. சரி கொடு. கூலி 25 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிட்டு போ. ஏ குளிக்கிறதுல காசு வச்சிருப்பாங்க, வீட்டுல வந்து வாங்கிக்க. கொண்டா போ. அது இல்லையா, இங்கே போட்டு பார்த்துட்டு அளவு சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லு, அது எனக்கு ரொம்ப முக்கியம். ஓஹோ, அப்ப இங்கே நில்லு, போட்டு பார்த்துட்டு வரேன். எட்டி பார்த்தா கண குத்திருவேன். ஜிப்பா எப்படி தச்சிருக்க? பிரம்மாதம்ல. இது வரைக்கும் எனக்கு ஜிப்பா தச்சது இல்லையே, நீ ஒரு ஆள் தான் கச்சிதமா தச்சிருக்க பாத்தியா? அதான் எடுப்பா இருக்கு. கடுப்ப கலப்பாதான், கழு தணிச்சு கொண்டுருவேன். நேத்துங்க அம்மா என்ன சொன்னாங்க? தம்பி நீ பயப்படாம போ, நான் தச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதை நம்பித்தான் நானும் போனேன். நீ என்ன பண்ணி வச்சிருக்க? முழு கையிலும் சேர்த்திடலாம, அரைக்கையிலும் சேர்த்திடலாம, இப்படி அரைகுறையா தச்சு வச்சிருக்க. நாலு பேர் என்ன பார்த்து இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இல்ல நான் இப்படி இருக்கிறத நாலு பேர் பார்த்தா என்ன பத்தி என்ன நினைப்பான்? பார்த்தா அப்படி ஒண்ணு பைத்தியக்கார மாதிரி இல்லையா? என்ன விளையாடுறியா? இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள புது துணி வாங்கி தச்சு கொடுக்கல. என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவனா? இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பாரு, தெரியும். கொண்டா பா. யோ கூலி. கூலியா? இத தச்சதுக்கா? ஆமா ஆமா ஆமா, உனக்கு கூலி இப்ப உடனே கொடுத்தே ஆகணுமே. எங்க விடுங்கண்ண, என்ன விடுங்க, ஒரு முடிவு பண்ணிடுறேன். பொறுமை பொறுமை, பாக்கியில ஏமாத்து வர்றது சகஜம், ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை. நானே சொல்லிட்டு இருக்க, நீயும் சொல்லண்டா. ஆமா தம்பி, கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். என்னது முக்கியமா? தேவை. என்ன விடுங்க, இருப்பா. என்ன தம்பி, என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணும், அவ்வளவுதானே? நான் போய் அந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அவங்க வீட்டுல போய் சிலம்பல் பண்ணா 10 பேரை கூட்டிகிட்டு வந்து அடிக்க வருவான் அவன் அப்பன். அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன். உத்தரவு கொடுங்க. ஒன்லி 2 மினிட்ஸ். இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். கீழே இறக்கலையா? கலைஞர்களுக்கு பொறுமை தேவை, கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்ன சந்தை கடை மாதிரி?
சொல்லு. இல்ல, பட்டு செல வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அம்மா கொடுத்த காசை எல்லாம் உண்டியல்ல சில்லறையா சேர்த்து வச்சிருந்த, காலையில உண்டியல உடைச்சிட்ட. இத முதலே சொல்லிருந்தா எனக்கு ஜிப்பா வேணும்னு இருப்பல்ல. என்ன பார்த்து திருடினியான்னு கேட்டுட்ட. இதுவரைக்கும் திருடினதில்ல, இனிமே தான் திருட போறேன். நாடகத்துக்கு போலாங்கோ வாங்கோ.